ஜெனீவாவில் நடந்த சர்வதேச தொழிலாளர் மாநாடு, அதில் எல்லா பெருந்தலைவர்களும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே, எப்படி இஸ்ரேலை சேர்ந்த அதிகாரிகள் பேசிக்கிட்டு இருக்கும் போது அவங்கள அவமானப்படுத்துகிற மாதிரியான நடந்த ஒரு சம்பவம், அது தொடர்பான வீடியோ. இன்னொரு பக்கம் UNRWA இதனுடைய ஐநாவினுடைய பள்ளிக்கூடம் ஒன்று காசாவில் இருக்குது, நிறையா பள்ளிக்கூடங்கள் இருக்குது, அதன் மீது இஸ்ரேல் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல், இதில் எவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான லேட்டஸ்ட் அப்டேட்டு. இது மட்டும் இல்லை, இன்னும் இஸ்ரேல் காசா, அதை தொடர்ந்து அமெரிக்காவினுடைய அதிபர் பைடன் லேட்டஸ்ட்டாக கொடுத்துருக்கக்கூடிய டைம்ஸ் அப்படிங்கிற இதழுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இன்டர்வியூ, அதில் காசாவை பற்றியும் நெதன்யாகுவை பற்றியும் எல்லாரும் ஷாக் ஆகுற மாதிரியான ஒரு பதிலை சொல்லியிருக்கார். அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் நேச்சர். UNRWA கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த அமைப்பு காசாவுக்கு பெரிய அளவில் உதவி பண்ணது. உலகின் பல்வேறு நாட்டவர்கள் வந்து இந்த அமைப்பின் மூலியமா தான் அங்கே பள்ளிக்கூடங்கள் வச்சிருக்காங்க, மருத்துவமனைகள் வச்சிருக்காங்க, அந்த மக்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே செய்கிறாங்க. காசா ஸ்ட்ரிப்பில் இருந்து வெஸ்ட் பேங்கில் இருந்து டோட்டலாக வந்து நார்த் காசா சவுத் காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்துக்குமே உதவி பண்ணுறது இந்த UNRWA அப்படிங்கிற அமைப்பு. ஐநாவினுடைய உதவியோட ஒரு தனியார் பங்களிப்போட உலகின் பல்வேறு நாடுகள் இந்த அமைப்பு மூலியமாக தான் காசாவுக்கு உதவி பண்ணுறாங்க. ஸோ இந்த அமைப்பின் மூலியமாக கட்டப்பட்ட ஒரு பள்ளிக்கூடம் காசாவில், அந்த பள்ளிக்கூடத்தின் மீது இஸ்ரேல் வந்து ஒரு அதிபயங்கரமான தாக்குதல் ஒன்று நடத்தியது. இந்த தாக்குதலில் இறந்து போனவங்களுடைய எண்ணிக்கை மட்டும் 40 பேருக்கு மேலேன்னு அஃபீஷியல் ரிப்போர்ட் மட்டும் சொல்லுது. இன்னும் எவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற விவரம் முழுமையாக வெளியில் வரலை. ரொம்ப அதிபயங்கரமான தாக்குதல், இப்படி ஒரு தாக்குதலை வந்து பள்ளிக்கூடத்தின் மீது நிகழ்த்துவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. மக்கள் எல்லாம் ஒரு கடைசி கட்ட நம்பிக்கை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மருத்துவமனைகள் மீதும் பள்ளிக்கூடங்கள் மீதுமாவது தாக்குதல் நடத்த மாட்டாங்கங்கிற நம்பிக்கையில தான் ஒதுங்கி போய் அந்த இடத்துல உக்காந்துருக்காங்க. அதுவும் அந்த பள்ளிக்கூடங்கள்லாம் ரொம்ப நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி பிரம்மாண்டமான கட்டடங்கள்லாம் இருக்காது. அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, கூடாரங்கள் இருக்குல்ல, அதில் மக்கள் அங்கே தங்கியிருக்காங்க. அதோடு சேர்த்து ஏற்கனவே இருந்த கட்டடங்கள், அந்த கட்டடங்கள் வந்து காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த எப்படி சொல்கிறது, நம்ம பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் டைப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் மாதிரி வந்து கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ நடுவில் ஓப்பனாக இருக்கும், அந்த சுற்றி வந்து பார்த்திங்கன்னா கட்டடங்கள் இருக்கும். இதுதான் அந்த அமைப்பு இருக்கும். ஸோ இதில் தான் வந்து பள்ளிக்கூடங்கள் இயங்கிட்டு இருக்கும். அங்கேயும் வந்து படித்த மக்கள் படிக்காதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டீச்சர்ஸு அந்த மாதிரிலாம் யாரும் கிடையாது. கிட்டத்தட்ட 1 ஆண்டு காலத்துக்கு மேலேயே அந்த மக்கள் வந்து படிப்பு அறிவு அப்படிங்கிறதே அவங்களுக்கு இல்லை இப்போதைக்கு. ஏன் அப்படின்னா, போர் நடந்துக்கிட்டு இருக்கும்போது எங்கிட்டு படிக்கிறது, சாப்பாடும் இல்லை, உணவும் இல்லை, தண்ணியும் இல்லை, அதுவே வெளியிலேருந்து தான் வருது. அப்படி இருக்கும்போது அதையும் வரவிடாமல் இஸ்ரேல் தடுத்துருது, எய்டு பொருட்கள் வராமல். இப்போது இந்த பள்ளிக்கூடத்தின் மீது தாக்குதல் நடத்துனதில் 40 பேர் பலியாகிருக்காங்க. இதுக்கு உலகின் பல்வேறு நாடுகள் கண்டனம் தெரிவிச்சிருக்கா அப்படின்னு கேட்டால், வெறுமன கண்டனங்கள் மட்டும் தெரிவிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? பட் இஸ்ரேல் சைடில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், அங்கே ஹமாஸ் வந்து போராளிகள் இருக்காங்க அந்த பள்ளிக்கூடத்தில், அதனால தான் நாங்கள் அவங்க மீது அந்த பள்ளிக்கூடத்தின் மீது தாக்குதல் நடத்தினோம், அவங்க அந்த பள்ளிக்கூடத்துக்கு உள்ளே மறைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ரகசிய தகவல் கிடச்சிது, அதனால நாங்கள் தாக்குதல் நடத்தினோம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ப முடியாது இருக்குது. போர் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லா இடத்துலையும் எல்லாருமே இருப்பாங்க. மக்கள் வாழக்கூடிய பகுதி அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு பயங்கரவாதிகளோ இல்லை இஸ்ரேல் சொல்கிற மாதிரியான தீவிரவாதிகள் யாராக இருந்தாலும், சரிங்களா, இஸ்ரேலால் சந்தேகிக்கப்படக்கூடிய நபர்களாக இருந்தால் கூட அவங்க மீது தாக்குதல் நடத்தக்கூடாது. பட் ஹமாஸ் போராளிகள் அந்த மக்களுக்காக, அந்த நாட்டினுடைய மக்களுக்காக, அந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடக்கூடிய நபர்கள். அதனால் இஸ்ரேல் சொல்கிற மாதிரியான வார்த்தைகளுக்கும் நம்ம உடன்பாடு வந்து கிடையாது. ஸோ இது ஒரு புறம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கும்போது அது ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறது பிரசாத் சிக்னேச்சர் உட்பட. வடக்கு இஸ்ரேல் பகுதியில் கிரியாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரம், அந்த நகரத்துக்குள்ளே நுழைஞ்சு நெதன்யாகு ஒரு அதிபயங்கரமான ஒரு வேலை ஒன்று செஞ்சுருக்கார். ஹிஸ்புல்லாவை எதிர்த்து சில ஸ்டேட்மெண்ட்டுகள் பதிவு செஞ்சுருக்கார். ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்குமான போராக இது மாறும் அப்படின்னு இங்கிலாந்தினுடைய பிரதமர் வந்து ரிஷி சுனக் இடையில பேசினதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம சேனலில் 4-5 நாட்களாக நம்ம சரியாக வீடியோ போட முடியல, உடல்நிலை சரியில்லைங்கிற காரணத்தினால. ஸோ அந்த நேரத்தில் வந்து நடந்த நிகழ்வு இது. ஸோ இந்த கிரியாத் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே என்றான நெதன்யாகு அவர்கள் நேரடியாக உள்ளுக்குள்ளே என்றாகி சில ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில்
இஸ்புல்லா எங்கள் மீது தாக்குதல் நடத்தினாங்கன்னா நாங்களும் தாக்குதலுக்கு தயாராக தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, எங்களுடைய அயன்டோமை குறிவைத்து இஸ்புல்லா தாக்குதல் நடத்துகிறது. அது உடைக்கக்கூடிய பொருட்கள் அல்ல. ஹிஸ்புல்லா விளையாட்டுத்தனமாக விளையாடுவதற்கான இடம் இல்லை அது. அது அயன்டோம், எங்களை அழிப்பது அப்படிங்கிறது நடக்கவே நடக்காது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. அதுக்கு உதாரணமாக என்ன நடந்தது அப்படின்னா, ஹிஸ்புல்லா வந்து தாக்குதல் நடந்துச்சு. அது வந்து ஒரு பெரிய ஒரு அடர் காட்டுக்குள்ள செடிகள் மீது அவங்களுடைய ஆயுதங்கள் விழுந்தது. அதில் அந்த செடிகள்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் தான் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதை தாண்டி வந்து கார்கள் மற்றதெல்லாம் வந்து வாகனங்கள்லாம் போயிட்டே தான் இருந்தது. ஸோ ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதலுங்கிறது சரியாக இலக்கை குறிவைத்து நடத்தப்படாத தாக்குதலோ அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வீடியோவை பார்க்கவும் தெரியுது. இது மாதிரி நிறையா தாக்குதல்கள் நடந்திருக்கு, பட் இஸ்ரேல் வந்து உண்மையான செய்திகள் எதையும் வெளியிடுறதில்லை. பட் நேதன்யாகு பேசியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது அடுத்த கட்டமாக இது ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்குமான போராக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. சயித் அலிபார், இவர் யார் அப்படின்னா ஈரானிய இராணுவ ஆலோசகர். இவர் எங்கே வச்சு கொலை செய்யப்பட்டிருக்கார் அப்படின்னா, சிரியாவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வச்சு கொலை செய்யப்பட்டிருக்கார் ஜூன் மாதம் 5ஆம் தேதி. இஸ்ரேல் வந்து இந்த தாக்குதலை நடத்தியிருக்கு அப்படிங்கிற மாதிரியான அச்சம் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, 16 பேர் இது இந்த இடத்துல வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி. ஸோ இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தி. இதுக்கு இஸ்ரேல் வந்து நிச்சயமாக இஸ்ரேலை பழிவாங்கவும் அப்படின்னு ஈரானுடைய மதத்தலைவர் ஹமினி அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் ஈரான் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே 300 ட்ரோன்கள் மூலியமாக தாக்குதல் நடத்தியது. அதற்கு பதிலடியாக இஸ்ரேல் வந்து 4 விளையாட்டு பொம்மைகளை வந்து அனுப்பி வைத்தது. அது மட்டும்தான் கடந்த காலத்தில் நடந்தது. மற்றபடி இஸ்ரேல் வந்து ஈரானை எதிர்த்து போரிடுவதற்கான வலிமை பெற்ற நாடு கிடையாது. ஈரான் வந்து சைலண்டாக இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்களும் ரொம்ப மர்மமாகவே இருக்குது. பெய்ரூட், லெபனானில் இருக்கக்கூடிய பெய்ரூட்டில் அமெரிக்க தூதரகம் இருக்குது. அதன் மீது தாக்குதல் நடந்திருக்கு. அது நடத்துனது யாருன்னு கேட்டிங்கன்னா ISIS அமைப்பு. இதுக்கு அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் வந்து பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. உலகின் நாட்டாமையாக இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தூதரகத்தின் மீதே தாக்குதல் நடத்துகிறாயா அப்படின்னு கேள்விகள் கேட்டிருக்காங்க. டைம்ஸ் அப்படிங்கிற நாளிதழுக்கு ஜோ பைடன் இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு. அந்த இன்டர்வியூவில் கேட்கப்பட்ட கேள்விகள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தான். என்னென்னா, நெதன்யாகு போர் பண்ணுறாருல, அதையே நீங்கள் தடுத்து நிறுத்த மாட்டீங்க அப்படிங்கிறது முதல் கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொன்ன பைடன் வந்து, நெதன்யாகு அவருடைய அரசியல் ஆதாயத்திற்காக மட்டுமே அங்கே போரை நடத்துகிறாரு. நாங்கள் உங்களுக்கு என்ன நல்லா தெரியும், ஆயுதங்கள் விற்கிறது மட்டும்தான் அமெரிக்காவினுடைய வேலை. அது ஒன்று இலவசமாக கொடுத்தாலும் சரி, இல்லை அவங்கக்கிட்ட வந்து சில மெட்டீரியல்ஸுக்கு டாக்குமெண்ட்டில் சைன் வாங்கிட்டு பைப்லைன் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் மற்ற தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக அவங்களோட தயாரித்த ஆயுதங்களை மற்ற நாடுகளுக்கு கொடுத்து உதவுவாங்க. உதவுறேங்கிற பேரில் அவங்கக்கிட்ட நிலமோ அவங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வந்து ஆதாயம் தரக்கூடிய பொருட்களையோ தன்வசப்படுத்திக்கிடுவாங்க. இதுதான் அமெரிக்காவினுடைய திட்டம். ஸோ இஸ்ரேலோடு அவங்க நெருங்கிய உறவு கொண்டிருப்பதுக்கு இதுதான் காரணம். ஸோ நெதன்யாகு தன்னுடைய அரசியல் ஆதாயத்திற்காக இந்த போரை நடத்தி கொண்டிருக்கிறார், தொடர்ந்து நடத்த விரும்புகிறார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் பதிவு செஞ்சுருக்காங்க. அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, தொடர்ந்து வந்து இந்த மாதிரியான நெதன்யாகு இப்படி செய்கிறாரே, அதை நீங்கள் தடுத்து நிறுத்த விரும்பலையா, அப்போது எலெக்ஷனில் அவர் தோற்றுருவார் நினைக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி கேட்டிருந்தாங்க. இது அந்த நாட்டினுடைய மக்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான். ஆனால் இங்கே நடத்தப்பட்ட சர்வே முடிவுகள் எல்லாத்தையும் கடந்த கால சர்வேயில் பார்க்கும்போது நெதன்யாகு இப்போ எலெக்ஷன் வச்சா கூட தோற்றுருவாருன்னு தான் சொல்கிறாங்க அப்படின்னு ஜோ பைடன் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கி உலக அரங்கிலே பேசு பொருளாக மாறியிருக்கு. நாகசாகியில் அமைதி விழா ஒன்று நடந்தது எங்கள் ஜப்பானில். இந்த ஜப்பானில் நடந்த இந்த அமைதி விழாவில் உங்களுக்கே தெரியும், ஹிரோஷிமா நாகசாகி அமெரிக்கா குண்டு போட்டுச்சுல, அந்த இடத்துல அமைதி விழா நடந்தது. அதில் வந்து ஜப்பான் வந்து நிறைய நாடுகளை அழைச்சிது. அதில் இஸ்ரேலை மட்டும் நாங்கள் அழைக்க மாட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. இஸ்ரேல் மீது ஜப்பானுக்கு என்ன கோபமோ தெரியல, ரொம்ப காட்டமான ஸ்டேட்மெண்ட்டாகவும் இந்த மாதிரியான இடத்துக்கெல்லாம் வருவதற்கு இஸ்ரேலுக்கு தகுதி இல்லைன்னு ஜப்பான் நினச்சாங்களா என்னன்னு தெரியல, பட் கூப்பிடலை அப்படிங்கிற செய்தி. இஸ்ரேல் ஹமாஸ் மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஒன்று வச்சுருக்கு. பணைய கைதிகளை வரிசையாக கொலை செய்து கொண்டிருக்கிறது ஹமாஸ். நாங்கள் வந்து போர் நிறுத்தத்துக்கு சம்மதம் தெரிவிக்கலை அப்படிங்கிறதுனால பிணைய கைதிகள் எல்லாத்தையும் கொலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அதற்கு உதாரணமாக 4 பிணைய கைதிகள் கடந்த 4 நாட்களில் ஒவ்வொரு பிணைய கைதிகளாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டையும் ஹமாஸ் மீது இஸ்ரேல் வந்து வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாகவும் பார்க்கப்படுது. ஜெனீவாவில் சர்வதேச தொழிலாளர்கள் மாநாடு. இந்த தொழிலாளர்கள் மாநாட்டில் இஸ்ரேல்காரங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது மற்ற உலக நாட்டுக்காரங்கள்லாம்
இவங்கெல்லாம் மனுஷங்களே கிடையாது, இவங்க தொழிலாளர்களை பற்றி பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் வெளியில் வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிஞ்சுது. தொடர்ந்து இஸ்ரேலுக்கு அவமானம் விளைவிக்கக்கூடிய வகையில் நார்வே, ஸ்பெயின், அதுக்கப்புறம் செகோஸ்லேவியா உள்ளிட்ட நாடுகள் எல்லாமே வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவிச்சது. இன்னும் உலகின் 140 நாடுகள் வந்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய நாடுகளாக தான் இருக்குது, மறைமுகமாகவும் சரி நேரடியாகவும் சரி. இப்படி இருக்கும்போது இஸ்ரேல் தொடர்ந்து உலக நாடுகள் மத்தியிலையும் சரி, உலக நாட்டு தலைவர்கள் மத்தியிலும் சரி அவமானப்படுத்தப்படக்கூடிய நபர்களாக மாறிப்போய் இருக்கிறார்கள்ங்கிறது தான் இந்த வீடியோக்களெல்லாம் பார்க்கும்போது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. மீண்டும் அடுத்த கட்ட தகவலோடு உங்களை வந்து சந்திக்க வருகிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.